4th sum பார்ப்போம். 4th sum ஒரு simplification. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களா எப்படி இருக்குது, p மைனஸ் 2, p ப்ளஸ் 1, p மைனஸ் 4. ஸோ அப்போ வந்துட்டு இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது x ப்ளஸ் ஏ இன்ட்டு x ப்ளஸ் பி இன்ட்டு x ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ், அடுத்து வந்துட்டு இப்போ தனித்தனியாக ஆட் பண்ணிட்டோமா, இப்போ வந்து ரெண்டு ரெண்டா, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு, இது ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து எக்ஸ், எக்ஸ் கியூப், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ், அடுத்து வந்துட்டு ஏபிசி, இதை நம்ம மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சனையும் இதையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கம்பேரிங் திஸ் ஒன் டு திஸ் ஒன், ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக வி ஹாவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் பிக்கு இஸ்இ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டாக என்ன கிடைக்குது, பின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் டூ அப்படின்னு இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், மைனஸ் டூ தான் ஏக்கு. ஸோ அடுத்து பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒன் இருக்குது. அடுத்து சிக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் ஃபோர் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ எக்ஸ் கியூப் அப்படிங்கிறப்ப எக்ஸுக்கு பதிலாக என்னது, பி. ஸோ பி கியூப். ஓகேவா? ப்ளஸ் ஏங்கிறது என்னது, மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸுக்கு பதிலாக என்னது, பி. ஸோ பி ஸ்கொயர்டு. ஓகேவா? ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, ஏங்கிறது என்னது, மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ. ஓகேவா? புரியுதா? நம்ம இப்போ ஏக்கு பதிலாக மைனஸ் டூவும் பிக்கு பதிலாக ஒன்னும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கு பதிலாக என்னது, மைனஸ் ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இன்ட்டு என்னது, எக்ஸ். ஓகேவா? ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சியா. ஸோ ஏங்கிறது என்னது, மைனஸ் டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர். ஓகேவா? அப்போ பி கியூப் ப்ளஸ் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் எவ்வளோ, மைனஸ் சிக்ஸ். ப்ளஸ் ஒன் இருக்கா, அப்போ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும், மைனஸ் ஃபைவ் கிடைக்குமா? ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் ஃபைவ். ஓகேவா? அப்போ என்னது, மைனஸ் ஃபைவ் பி ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூவா, மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ்ஸு. ஃபோர் டூ சார் எவ்வளோ, எயிட்டு. ஸோ ப்ளஸ் எயிட்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்னது, பி. ஓகேவா? ப்ளஸ் இப்போ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர், மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ, மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, டூ ஃபோர் சார் எவ்வளோ, எயிட்டு. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, பி கியூபு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக. ஸோ மைனஸ் ஃபைவ் பி ஸ்கொயர். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸா, மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட், சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணுமா? அப்போ எயிட்டில் சிக்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, டூ. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள், பெரிய நம்பருக்கான சிம்பிள் வந்துட்டு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் எயிட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பி மைனஸ் டூ இன்ட்டு பி ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் ஃபோருக்கான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்குது. பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.